என்னால் அது செய்ய முடியுன்ற எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து பெருசாக படம் இருக்க ஆரம்பிக்கிறது. இப்போ படங்கள்லாம் பெருசாக வருது. சும்மா அப்படி தலையை சாய்ச்சா ஒரு பெரிய மூவியே பார்த்துட்டு இருக்கிறேன் நான், என்ன நடக்க போகிறதுன்னு. அந்த அளவுக்கு தேவனுடைய கற்பனைகள் உள்ளத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. அது ஏன்? கர்த்தர் ஒரு மனுஷனை கொண்டு தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே எண்ணங்களையும் கற்பனைகளையும் வைத்திருக்கிறார். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராக தேவனுடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் வார்த்தை உள்ளடக்கியிருக்கிறதுன்னு சொன்னேன். அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, வார்த்தை உள்ளே போகும்போது என்ன ஆகிறது? நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய உணர்வுகள், பாருங்கள், மனதில் வந்து மூன்று காரியங்கள் இருக்கிறது. தாட்ஸ், இமோஷன்ஸ் அண்ட் வில், அதாவது எண்ணங்கள், உணர்ச்சிகள், பிறகு சித்தம் கொள்ளக்கூடிய ஆற்றல், வில். ஃபீலிங்ஸ்னா உணர்ச்சிகள், தாட்ஸ்னா எண்ணங்கள். சிந்திக்க முடியும், உணர முடியும், தீர்மானிக்க முடியும். இந்த மூன்று ஆற்றல்களும் உள்ளே இருக்குது. இந்த மூன்று காரியங்களும் சேர்ந்து ஒரு கற்பனையாக வெளிவருகிறது. வார்த்தை உள்ள நான் வார்த்தையை பெற்றவுடன், தேவனுடைய நோக்கங்களை, திட்டங்களை அறிந்து கொண்டவுடன், நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை சங்கீதம் 112 நான் பார்த்தவுடன், அது எனக்குள்ளே பதிந்தவுடன், அதை நான் பாட்டை பாடி அதை என்னுடைய உள்ளத்தில் வைத்து, என்னுடைய வார்த்தை அறிக்கை செய்து அதை உள்ளே வைத்து நாளுக்கு நாள் இதை அப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகிறது? எனக்குள்ளே ஒரு கற்பனையை அது உண்டாக்குறது. கற்பனை என்கிறது, கற்பனா சக்தி என்கிறது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விசேஷமான ஒரு ஆற்றல். குரங்கு கற்பனை பண்ணுறதில்லை, அது லேசாக தான் கற்பனை பண்ணும்.
ஆனால் மனுஷன் அபார கற்பனை ஆற்றல் உடையவனாக இருக்கிறான். அது ஏன் மனுஷனுக்கு அப்படி கொடுத்துருக்கிறாரு என்று சொன்னால், தனக்கு அப்பாற்பட்ட விதத்தில், தன்னுடைய சக்திக்கு மிஞ்சிற விதத்தில், தன்னுடைய சக்திக்கும் தன்னுடைய திறமைக்கும் தன்னுடைய ஆற்றலுக்கும் அப்பாற்பட்ட விதத்தில் காரியங்களை கற்பனை பண்ணி, ஆனால் தான் பாருங்கள் மனுஷன் சந்திரமண்டலத்துக்கு முறை போகிற மாதிரி கற்பனை பண்ணி போய் சேர்ந்துட்டான் பாருங்கள். இப்போ சர்வசாதாரணமாக ட்ரிப்பு போயிட்டு வர்றாங்க, கூடிய சீக்கிரம் நம்மலாம் ட்ரிப்பு எடுத்தாலும் எடுப்போம், அந்த அளவுக்கு ஆயிருக்குது. மனுஷனுடைய மனுஷனை உயர்த்துவதற்காக, மனுஷன் இருக்கிற நிலையிலிருந்து அவனை உயர்வான நிலைக்கு கொண்டு போறதுக்காக ஒரு கருவியை போல தேவன் மனதை வைத்திருக்கிறார், மூளை அறிவை வைத்திருக்கிறார், ஒரு கருவியை போல எண்ணங்களை வைத்திருக்கிறார், ஒரு கருவியை போல உணர்வுகளை வைத்திருக்கிறார், தீர்மானம் செய்யக்கூடிய ஆற்றலை வைத்திருக்கிறார், ஒரு கருவியை போல கற்பனை சக்தியை வைத்திருக்கிறார். இது ஒரு அபார சக்தி. ஒரு சாதாரண மனுஷன், ஒரு ஏழையா இருக்கிற மனுஷன், ஒன்றுமில்லாமல் இருக்கிற மனுஷன், கையில ஒண்ணுமில்லாத இருக்கிற மனுஷன், தன்னுடைய உள்ளத்திலே தன்னுடைய மனதில சரியான எண்ணங்களையும் சரியான உணர்ச்சிகளையும் சரியான தீர்மானங்களை வைப்பான் என்றால், அது கற்பனையாய் உருவெடுக்கும் என்றால், அதில் தெய்வீக சக்தி கலக்குமானால், அதில் தேவ ஆவியானவருடைய தூண்டுதல் இருக்குமானால், அதில் தேவனுடைய வார்த்தை இருக்குமானால், அந்த கற்பனைகள் வார்த்தையினால் உருவாகுமானால், இங்கே கீழே கிடக்கிறவன் அவன் உயர வந்து விடுவான் நிச்சயமாக. அதுக்கு என்ன தான் வச்சிருக்கிறாரு யோசித்து பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆனால் நிறைய பேருக்கு இப்போ கற்பனை வந்து ராங்காக தான் வேலை செஞ்சுட்டு இருக்குது. பாவத்தை கற்பனை பண்ணுறதுக்கு, தப்பான காரியங்களை கற்பனை பண்ணுறதுக்கு, அதுக்கு தான் நிறைய ஜனங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் அந்த உண்மையான சக்தியை இன்னும் காணவில்லை, அதனுடைய உண்மையான வல்லமை இன்னும் காணவில்லை. அதை வைத்து நீங்கள் பெரிய பெரிய வியாபார ஸ்தலங்களை உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை வைத்து வறுமையை போக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதை வைத்து நோயை விரட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அதை வைத்து வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று விரும்புகிறார். அதை வைத்து உங்களுடைய குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதை வைத்து ஒன்றுமில்லாமல் கீழே கிடக்கிற மனுஷன் உன்னதமான தேவனுடைய சாயலில் இருக்கிற மனுஷனாய் உருவாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காகவே மனதையும் எண்ணங்களையும் கற்பனைகளையும் எல்லாவற்றையும் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. இருக்கீங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வது எவ்வளவு முக்கியம் பாருங்க. இந்த வார்த்தை எனக்குள்ள கற்பனையாக இருக்க வேண்டும். நான் என்னத்தை அடைய விரும்புகிறேன், என்னத்தை செய்ய விரும்புகிறேன், தேவனுடைய நோக்கம் என்ன, திட்டம் என்ன, இவைகளை எனக்கு இந்த வார்த்தை சொல்லுகிறது. கற்பனை உருவெடுக்கிறது. ஒன்றுமே இல்லாமல் இருந்தப்ப கற்பனை உள்ள உருவாச்சு, எண்ணங்கள் உள்ள உருவாச்சு. கடவுளுக்காக ஊழியத்தை செய்யணும், கடவுளுக்காக நான் இதை செய்யணும், அதை செய்யணும் என்கிற எண்ணங்கள் உள்ளத்திலே லேசாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நுழைய ஆரம்பிச்சது. என்னால் செய்ய முடியும். ஏன் செய்ய முடியாது? கர்த்தர் என்னோட இருந்தால் செய்ய முடியும். கர்த்தர் எனக்கு பலத்தை கொடுப்பார், கர்த்தர் எனக்கு எல்லாத்தையும் கொடுப்பார், எனக்கு தேவையான எல்லாத்தையும் கர்த்தர் உருவாக்கி தருவார், என்னால் அது செய்ய முடியுன்ற எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து பெருசு பெருசாக பெருசு பெருசாக படம் இருக்க ஆரம்பிக்கிறது. இப்போ படங்கள்லாம் பெருசு பெருசாக வருது. சும்மா அப்படி தலையை சாச்சா ஒரு பெரிய மூவியே பார்த்துட்டு இருக்கிறேன் நான், என்ன நடக்க போகிறதுன்னு. அந்த அளவுக்கு தேவனுடைய கற்பனைகள் உள்ளத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. அது ஏன்? கர்த்தர் ஒரு மனுஷனை கொண்டு தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காகவே எண்ணங்களையும் கற்பனைகளையும் வைத்திருக்கிறார். இருக்கீங்களா? அதனால் எது என்னுடைய உள்ளத்தில் போகுது, எது என்னுடைய மனதில் போகிறது என்பது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வாழ்க்கை அதை வைத்த கட்டப்பட போகிறது. தவறான கற்பனைகள் எப்படி உருவாகுது? ஏன் வாழ்க்கை சில நேரத்தில் அவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையாக இருக்குது, சஞ்சலம் மிக்க வாழ்க்கையாக இருக்குதுன்னு சொன்னால், தவறான காரியங்களை பார்த்து அதை ரசித்து அதை உள்ளத்தில் வச்சு அதை மனதில் வச்சு அதை கற்பனை ஆக்கி அதையே நினச்சி பார்த்து அதையே தியானித்து அதையே பாடி சென்னையிலையா தை தை தைன்றது, அப்புறம் வீட்டில் நெய் நெய் நெய்ன்னு ஆயிடுது, போட்டு புடைக்கிறது அப்புறம் வீட்டில். ஏன்னு சொன்னால் அந்த தை 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 உண்டாக்குன நெய் 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 தான் இது. அதை விட இந்த வேத வசனத்தை எடுத்து இதில் இருக்கிற காரியங்களை உள்ளத்தில் வைத்து இந்த இப்போ பாடுறோம் இந்த மாதிரி பாடல்களை பாடி இதுக்கு தாளமிட்டு இது உள்ளமெல்லாம் அந்த ராகத்தினால் ரீங்காரமிட்டு இதை ரசித்து இதிலே லயித்து இதிலே தியானித்து இதிலே கிடக்கும் போது இவைகள் நமக்கு உருவாகிறது. அப்ப ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், எல்லாம் என்னோட கூட சொல்லுங்கள். அவருடைய வார்த்தை என்னுடைய இருதயத்திலிருந்து வெளிவரும்போது, அவருடைய வார்த்தை, அவர் பெரியவர், அவருடைய வார்த்தை எல்லாவற்றை காட்டிலும் பெரியது,
அது எனக்குள்ள இருக்கிறது. பெரியவர் எனக்குள்ள இருக்கிறபடினால், வார்த்தை எனக்குள்ள இருக்கிறபடினால், என்னுடைய இருதயத்திலிருந்து வார்த்தையை நான் என்னுடைய வாயினால் பேசும்போது, அவர் வாயினால் பேசும்போது அவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறதோ அதே அதிகாரம் அவருடைய வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும்போது, என்னுடைய இருதயத்திலிருந்து வரும்போது அதே அதிகாரம் அதற்கும் இருக்கிறது. ஒரு பெரிய விவசாயி மாதிரி இந்த இருதயத்தை புரிந்து கொள்ள வேணும். எதுக்கு இந்த இருதயம் போட்டு கண்டதையும் போட்டு முள்ளையும் குறுக்கையும் விளைவிக்கும்படியாக இந்த இருதயத்தை இப்படி விட்டுறக்கூடாதுங்க. காணா வளர்ந்து கிடக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஐயோ என் வாழ்க்கை என்னன்னு தெரியல பிரதர், கடவுள் இப்படி வச்சிருக்கிறாரு, கடவுள் அப்படி பண்ணல, நீங்க ஒன்றும் பண்ணாதனால அப்படி கிடக்குது. அது வீட்டுக்கு முன்னால கொஞ்சம் தோட்டம் போட்டு வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அப்படியே விட்டுட்டு போய் ஒரு 6 மாதம் பொறுத்து வந்து பாருங்க, நல்லா மழை பெஞ்சா போதும், கப்பம் எல்லாம் வந்து அப்படியே உள்ளே நுழைய முடியாது. நீங்க எல்லாம் முள்ளு தான் இருக்கும், கால் எடுத்து உள்ளே வைக்க முடியாது. எல்லாம் எலி பெருச்சாளி பாம்பு எல்லாம் நுழைஞ்சிட்டு இருக்காங்க உள்ள. ஏன்னு சொன்னால் கர்த்தர் அதை வச்சுட்டாரு கிடையாது பிரதர், நீங்கள் தான் அதை சுத்தம் பண்ணி அதை பண்படுத்தி அதை விதைச்சு தண்ணீர் பாய்ச்சி அதை நட்டு அதை பிடுங்கி எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும், ஏதாவது பண்ணிகிட்டே கிடக்க வேண்டும். அப்போ இருதயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருதயத்தை கர்த்தர் எது கொடுத்துருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் வார்த்தை வைக்க முடியாது, தேவன் கொடுத்துருக்கிறார். சரி, அடுத்தது. ஆகவே தியானத்தின் மூலமாகவும் வார்த்தை அறிக்கை செய்வதன் மூலமாகவும் எண்ணுகிறதன் மூலமாகவும் சிந்திக்கிறதன் மூலமாகவும் பாடுகிறதன் மூலமாகவும் இப்படி பல விதங்களில் பல்வேறு விதங்களில் இந்த வார்த்தையை இந்த சத்தியங்களை பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார், எல்லாவற்றுக்காரிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார் என்கிற இந்த சத்தியத்தையும், நான் புது சிருஷ்டி என்கிற சத்தியத்தையும், இன்னும் பல்வேறு சத்தியங்களையும் தியானத்தின் மூலமாக, என்னுடைய அறிக்கையின் மூலமாக, என்னுடைய சிந்தனையின் மூலமாக, என்னுடைய பாடலின் மூலமாக, இன்னும் எப்படி எப்படி பண்ணணுமோ அதன் மூலமாக என்னுடைய இருதயத்திலே நான் வைத்து என்னுடைய இருதயத்தை நான் உறுதிப்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு உறுதிப்படுத்த வேண்டும்? என்னுடைய கற்பனையெல்லாம் இதனால் நிறைந்திருக்கிற வரை அதை உறுதிப்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு நான் உறுதிப்படுத்த வேண்டும்? Until I become God inside minded. பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார், தேவாதி தேவன் எனக்குள்ள இருக்கிறார் என்கிற எண்ணம் மேலோங்குகிற வரை என்னுடைய உள்ளத்தில் அதை வைக்க வேணும். இருக்கீங்களா? எப்போ தெரியும் என்ன என்ன உள்ள இருக்குதுன்றது? என்ன உள்ள இருக்குன்றது எப்போ தெரியுங்க? சில கேட்குறேன், எவ்வளோ நாள் பண்ணுங்க? அது பெரிய ஆளுங்க பாருங்க, எவ்வளோ நாள் பண்ண சொல்லுங்க, நான் ஒன்றை பண்ணி பார்த்துடுறேன். எவ்வளோ நாள் பண்ணணும்னா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, துர்ச்செய்தி வரும்போது பயப்படாது இருப்பான்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? அது மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில் தலை தூக்கும்போது, உங்களுடைய குடும்பத்திலோ உங்களுடைய தொழிலோ காரியங்களிலோ தலை தூக்கும்போது, அந்த நேரத்தில் உங்களுடைய வாயிலிருந்து என்ன வருதுன்னு பாருங்க, என்ன இருக்குது உள்ளன்னு தெரிஞ்சிடும். நான் வெளிநாட்டில் பாஸ்டராக இருந்தப்போ அங்கே ஒரு கார் மெக்கானிக் ஷாப்பில் நின்றுட்டுருந்தேன் பாருங்கள், அந்த ஆளுக்கு தெரியும் நான் ப்ரீச்சர், என்னை பார்த்தாலே சொல்ல, ப்ரீச்சர் ப்ரீச்சர் தான் பேசுகிறேன்னு. ஹே ப்ரீச்சர், ஹவ் ஆர் யூ? ஹே ப்ரீச்சர், ஹவ் ஆர் யூ? இப்படி தான் பேசுகிறேன்ட்டேன். நல்லா பேசிகிட்டே இருந்தால் செஞ்சிகிட்டே இருந்தால் நான் போய் கொஞ்சம் அப்படி ஓரமாக உட்காந்துட்டேன். இன்னொரு ஆள் வந்தால் என்னத்தையோ பேசினா என்னமா அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை போல இருக்குது, கட்ட கட்டன்னு வாயில் வந்தது பாருங்கள், நான் இருக்கிறேன்றதை மறந்துட்டார். திடீர்னு திரும்பி பார்த்து, ப்ரீச்சர் ஐம் சாரி யூஆர் ஹியர் மேன். நான் என்ன, பரவாயில்லைங்க, நீங்கள் பேசுங்க, நீங்கள் தாராளமாக, உங்கள் வாயை யார் அடைக்கிறது? அதான் இயேசு சொல்லிட்டாரு, இருதயத்தின் நிறைவினால். இப்போ உங்களுக்கு இருதயத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும். இப்போ அவ்வளோதான் பிரச்சனைன்னு வந்தாலும் வாயிலேருந்து என்ன வருது பாருங்கள், கட 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 கடன்னு கொட்டுது, அப்படியே சரமாரியாக வருது. ஏன்னா அது ரொம்ப தடவை ரிவர்ஸ் பண்ணியாச்சு, இதை உள்ளத்தில் வச்சாச்சு, இதை மைண்டில் வச்சாச்சு, இதை தான் எண்ணுகிறது, இதை தான் யோசிக்கிறது, தான் பேசுறது. இது வந்து திடீர்னு ஒன்றும் டயலாக் வரலைங்க, அப்படி வராது டயலாக். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி ட்ராமாவில் பேசுகிற டயலாக் மாதிரி பேசுகிறாரு அவர். படபட பட 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 படம் வருது. ஏன்னு சொன்னால், இதையே எண்ணி, இதையே தியானித்து, இதையே மனசுலையும் உள்ளத்திலையும் வைத்து இவர் பேசிக்கொண்டிருக்கிறார் பாருங்கள். அப்போ வாயை திறந்து ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை, ஒரு திகிலான சம்பவம், அல்லது ஏதாவது ஒன்று நடக்கும்போது, ஒரு பிரச்சனைன்னு எழும்பும்போது, ஒரு எமர்ஜென்சின்னு வாழ்க்கையில் எழும்பும்போது,
வாயிலிருந்து அடுத்த ஸ்டெப் என்ன வருதுன்றது, முதல்ல என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இருதயத்தில் இருக்கிறது. அப்ப வாயிலிருந்து முதல்ல என்ன வரணும்? நான் பயப்படாதிருப்பேன், நான் அசைக்கப்படாதிருப்பேன். துர்ச்செய்தி வரும்போது என்ன வரணும் வாயிலிருந்து? நான் அசைக்கப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், என் மனது கர்த்தரிலே உறுதியாயிருக்கிறது, என் இருதயம் அவரிலே உறுதியாயிருக்கும், என்னுடைய சத்துருக்களின் சரிகட்டுதலை காணும் வரை நான் ஓய்வதில்லை. நான் அருமையா சொல்லியிருப்பாருங்க, சங்கீதம் 112 அதை திருப்பி திருப்பி நான் பார்க்கிறேன், சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 112 துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். அதான் சொல்லுங்க, பற்களை கடித்து கரைந்து போவான். என்னுடைய சத்துருக்கள் பற்களை கடித்து கடித்தே கரைந்து போவார்கள். சத்துருக்கள் பற்களை கடித்து கரைந்து போவான், ஆனால் என்னுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். ஏன் வாயில் இந்த வார்த்தைகள் வர்றதில்லை? வாயிலிருந்து ஏன் ஏசாயா 54 வர்றதில்லை? ஏசாயா 54 12 14 வர, நீ திகிலுக்கு தூரமாவாய், பயப்படாதிருப்பாய். அவர் சொல்றார், கரி நெருப்பை ஊதி ஆயுதத்தை உண்டாக்குகிறவனை நான் உண்டாக்குறேன் என்றார். சொல்லிட்டு தான் சொல்றாரு, உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்கா, ஏன்னா அதை பண்ற ஆளே எனக்கு தெரியுன்றாரு, நான் தான் அவனை உண்டாக்குறேன், நீ ஏன் பயப்படுற அவன் ஆயுதத்தை பற்றி? உனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமற் போகும், வாய்க்காது. ஏன்னா அந்த கரி நெருப்பை ஊதி ஆயுதத்தை உண்டாக்குறானே, அந்த ஆயுதமே வேலை செய்யாதுப்பா. அவனுக்கு கொடுத்த திறமையே எங்கிட்ட இருந்தா வந்தது? அவனுடைய ஆற்றல்லாம் என்றது அவன் மூளை நான் உண்டாக்குனேன், அவன் கண்ணு காலு கைய மூக்கல நான் தான் உண்டாக்குன, நீ பயப்படாத. அந்த ஆயுதங்கள் ஒன்றும் உனக்கு எதிராக எழும்பி அது வாய்க்காது. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்யறதெல்லாம் வாய்க்காது. இது கர்த்தரால் உனக்கு வரும் சுதந்திரம். இது என்னால் அவர்களுக்கு உண்டாயிருக்கும் நீதி. உன்னை குற்றப்படுத்துகிற எல்லா நாவுகளையும் நீ ஒன்றுமில்லாமலாக்குவாய். இது ஏன் வாயிலிருந்து வரமாட்டேங்குது? சங்கீதம் 91 பாடணும் இல்லையா? அவரின் கோட்டையின் அடைக்கலம் நான் நம்பி இருக்கிற தேவன் என்று சொல்லுவேன். ஏங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? பிரச்சனைன்னு வரும்போது ஏன் அதை வாயிலிருந்து வரமா? நான் நம்பி இருக்கிற தேவனின் கோட்டையின் அடைக்கலம், நான் நம்பி இருக்கிற தேவன் அவர், என்னை ஒருபோதும் கைவிடாத தேவன் அவர், நான் பயப்பட மாட்டேன், பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது, சத்துருக்களை என்னுடைய பாதபடி ஆக்குகிறார் அவர், சர்ப்பத்தை மிதிப்பேன், தேள்களை மிதிப்பேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹலோ, ஏன் அது வாயிலிருந்து வரமாட்டேங்குது? பிரச்சனைன்னு வரும்போது மனம் சிந்திப்பதற்கு முன்னால வாய் பேசணும். நீங்க சிந்திச்சு என்ன பேசலாம்னு பேசுறீங்கன்னா இன்னும் உள்ள இறங்கலன்னு அர்த்தம். ஏன்னா உள்ள இருந்ததுன்னா வாயில வந்துடும் கரெக்டா, டேப்பை திறந்தா தண்ணி வர்ற மாதிரி, டேங்க்ல இருந்தா வந்துடும் கண்டிப்பா. சிந்திக்கிறதுக்கு முன்பாக ஒரு பிரச்சனை வரும்போது சிந்தித்து பேசுவதற்கு முன்பாக இருதயத்தின் நிறைவினால் பேச வேண்டும். அந்த அளவுக்கு வார்த்தையை கொண்டு போய் எங்க வைக்கணும்? உள்ளத்திலே வைக்க வேண்டும். இருக்கீங்களா? சரி, அப்ப இதை கொண்டது உள்ள வைங்க. எப்படி உள்ள வைக்கிறது? இதை பாடுங்க, தப்பான பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்காதிங்க, ஐயோ கொய்யோன்னு. இதை பாடுங்க, இந்த பாட்டை பாடுங்க, இதை பேசுங்க, இதை தியானியுங்கள், இதையே உள்ள வைங்க. சில சொல்றாங்க, பிரதர் இப்படி ரொம்ப தீவிரமாக இந்த பைபிளெல்லாம் போனால் வேற எதுலையாவது போயிடக்கூடாது பிரதர், வேற எதுலையாவது போகிறதான் நல்லது, இப்போ இருக்கிற இந்த நிலையை காட்டலும், இப்படியே தோல்வியிலே உட்காந்துருந்தேன் என்ன பிரதர், அதை விட ஏதாவது புதுசாக பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நுழையுங்க, வார்த்தையை உள்ளத்தில் வையுங்கள், வார்த்தையை உள்ளத்தில் வைத்து நிரப்புங்கள், இப்போ இருக்கிற நிலைமை மாறும், இருதயம் கர்த்தருக்குள் உறுதியாக இருக்கும். ஒரு பிரசங்கர் சொல்கிறார், ஐயா நீங்கள் என்ன ஏன் வார்த்தை வார்த்தை வார்த்தையை உள்ளே வை, வார்த்தை பிரசங்கம் பண்ணு, வார்த்தையை உள்ளவே வார்த்தையை உள்ள வைன்றீங்க? பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்களுக்கு வந்து இந்த பாவத்தை விபத்தெல்லாம் கண்டித்து உணர்த்தணுயா அப்படின்னு நினைச்ச, நீங்கள் ஏன் பரிசுத்தாவியுடைய வேலை நீங்கள் ஏன் செய்றீங்க? அவர் இருக்கார், அவர் செஞ்சுட்டு போறாரு. பரிசுத்தாவியானுடைய வேலை உங்களுக்கு என்னத்துக்கு? உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, அவர் வேலையை அவர் செய்கிறாரு. உங்களை கண்டித்து உணர்த்த சொன்னாரா? சொல்லவே இல்லை. அதனால தான் நான் கண்டிக்கிறது இல்லை, உணர்த்துறதும் கிடையாது. என்ன என்ன பண்ண சொல்லியிருக்காரு? பிரசங்கம் பண்ண சொல்லியிருக்காரு. கர்த்தருடைய வார்த்தை எனக்குள்ளே வச்சு அதில் நிரம்பி அந்த வார்த்தையை
இங்கே வாயை திறந்தோன்னா அந்த வார்த்தை வெளியே வரணும். அதை தான் ஜெய சொல்லியிருக்காரு. அதைத்தான் செய்து கொண்டு இருக்கிறேன். இருக்கீங்களா? அதை செய்யும் போது ஒருவேளை அதில் கண்டித்து உணர்த்துதல் இருக்கிறது. ஏன்னா அதை ஆவியானவர் பண்ணுறது. அது ஆவியானவர் பண்ணுறாரு. நம்முடைய தப்பான சிந்தனைகள், எண்ணங்கள், தப்பான வாழ்க்கை எல்லாத்தையும் கண்டிக்கிற காரியங்கள் அதில் வந்துடுது. ஆனால் நான் வந்து கணக்கு போட்டு அவர் வந்திருக்கிறார். இன்றைக்கி அவரை போட்டு மண்டையில் அடிக்க வேண்டியதுதான். இவர் வந்திருக்கிறார். அவர் பார் முடி எவ்வளோ நீளம் வச்சிருக்கார். அதை போட்டு ஒரு வழி ஆகிட வேண்டியதான். அந்த சட்டை பார் எப்படி இருக்குது இன்றைக்கி. இதெல்லாம் நான் பண்ணுறது கிடையாது. எதையும் கண்டித்து உணர்ந்து என்னன்னு பார்க்கறது கிடையாது. என்ன ஏது யார் இவங்களை பற்றி பேசலாம், அவங்கள பற்றி பேசலாம், இவரை இன்றைக்கி போட்டு ஒன்றும் இல்லாமல் நாளைக்கு அவரை பார்த்துக்கலாம், இப்படிலாம் கிடையாது. இவர் இப்படி சொன்னாராக ஒரு கை பார்த்து கிடையாது. எனக்கு அதெல்லாம் வேலை கிடையாது. நான் வசனத்தை பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். வசனத்தை யார் யாரை திருத்தணுமோ அதெல்லாம் திருத்திடும். வசனம் தேவ ஆவியானவர் அதை செய்வார். வசனத்தை பிரசங்கிங்கள். பிரசங்கியாராக இருக்கிறவர்கள் வசனத்தை பிரசங்க. அவங்களை கண்டித்து உணர்த்துறது பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? வசனத்தை பிரசங்கிங்க. வசனம் எல்லாத்தையும் செய்யும். வசனம் எல்லாவற்றையும் மேற்கொண்டதான். பவுல போஸ்டன் போய் பிரசங்கம் பண்ணுறாரு. அவர்கள் இந்த மாயவித்தக்காரர்லாம் தங்களுடைய புத்தகங்கள்லாம் கொண்டாந்து எரிச்சா போட்டாங்க. 50,000 வெள்ளி காசு இருக்குமா? அவ்வளோ லட்சக்கணக்கான ரூபாய் பொருமான புஸ்தகங்கள்லாம் கொண்டு எரிச்சு போட்டாங்க. அவர் ஒன்று எல்லாம் எத்தனை புஸ்தகம் வச்சிருக்கிறீங்க எடுத்து பாருங்கள் கொண்டாங்கன்னு சொல்லலை. இது ஒரு ஆல்டர் கால் கொடுக்கல. அவங்க பாட்டு கொண்டு எரிச்சு போட்டாங்க. இது தேவையே கிடையாதுன்னு. ஏனென்றால் இந்த வார்த்தை இவர் பிரசங்கித்த சத்தியம் ஏற்படுத்தின பாதிப்பு. அதை கொண்டாந்து எரிங்க. இது எரிக்கிற கூட்டம் ஒன்று வச்சிருக்கிறோம். இன்னைக்கு இதெல்லாம் எரிக்க போகிறோன்றார் ஒருத்தர். நீங்க எரிக்கிறதுனால கொண்டு வந்து எரிப்பாங்க, அப்புறம் போய் வெளியே வாங்கிக்குவாங்க திருப்பியும். ஒருத்தர் அப்படிதான் அந்த காலத்தில் எனக்கு தெரியும் சிகரெட் எரிக்கிற கூட்டம் வச்சாங்க. எல்லாம் சிகரெட்டை தூக்கி போடுங்க, எல்லாம் தூக்கி அதுக்குறோம், எல்லாம் தூக்கி சிகரெட்டை போட்டாங்க. போட்டோன்னே இதெல்லாம் எரிக்க போறோம் சாயந்தரம் வாங்க, எல்லாம் எரிச்சாங்க. அப்புறம் போய் வெளியே ஒருத்தர் பத்த வச்சுட்டு நிக்கிறாரு. அப்பதான் என்னையான்னு அது எரிஞ்சிருச்சிங்க, புதுசா வாங்கினீங்க. உள்ளத்தில் இருக்கிற இந்த ஆசை எரியல. இன்னும் தேவாவியானவர் உள்ளத்தில் கிரியை செய்யலை, அது மாறல. அதை கொண்டு போய் எரிச்சு என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் நாங்கள் பண்ணுறது கிடையாது தெரியுமா? ஏன் பண்ணுறது கிடையாதுன்னா அது ஆவியானவர் பண்ணட்டும். ஆவியானவர் பண்ணால் அந்த ஆள் தூக்கி எரிஞ்சு போட்டுருவார் எல்லாத்தையும். ஆவியானவர் அதை செய்யும்போது தூக்கி எல்லாத்தையும் வேண்டாத காரியத்தில் தூக்கி எரிஞ்சு போட்டு எதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக வைத்திருப்பார்கள். அப்போ வசனத்தை பிரசங்க முடியும். வசனம் எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிறது. காட் இன்சைட் மைண்டடாக இருக்கணும். கடவுள் எனக்குள்ள இருக்கிறார், பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார்ன்ற அந்த எண்ணத்தை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு பிரசங்கிக்க வேண்டும். சில சொல்றாங்க, ஐயா என்னையாச்சும் அந்த வசனத்தை உள்ள வைங்க, வசனத்தை உள்ள வைங்கன்னு பிரசங்கம் பண்றீங்க. ஆல் நைட் ஜெபம் பண்ணியா நம்ம? சரி, ஆல் நைட் ஜெபம் பண்ணுன்னா என்னத்தை பற்றி ஜெபம் பண்ணணும்னு எனக்கு தெரிய வரணும். ஏன்னா சில காரியத்தை பற்றி நான் ஆல் நைட் ஜெபம் பண்ண தயார். பரிந்து பேசுகிறது, உலகம் முழுக்க இருக்கிற பரிசுத்தவான்களுக்காக, ஊழியர்களுக்காக இதுக்காகலாம் பரிந்து பேசணும். சரி, நான் வர்றேன், ஆல் நைட் ஜெபம் பண்ணலாம். ஆனால் சில காரியங்களை பற்றி நான் ஜெபம் பண்ணிட்டு கரெக்டாக படுக்க போயிடுவேன். நான் இந்த ஆல் நைட்லாம் எனக்கு தேவையில்லை. எல்லாத்தை பற்றியும் ஆல் நைட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறது. சிலர் வந்து ஆல் நைட் அழுகை, ஆல் நைட் கூப்பாடுன்னு வச்சிருக்கிறாங்க. 1,000 பேர் கூடி ஆல் நைட் அழுகை நடத்தினா எல்லாம் நடந்துடும் நினைக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒருத்தர் சொல்கிறாரு, என்னங்க ஜெபம் ஆல் நைட் பண்ணாதான் நம்ம கூரை அளவுக்காக, நம்ம ஜெபம் நம்ம கூரை உயரத்துக்காக நம்ம ஜெபம் போய் சேருங்க. அட்லீஸ்ட் கூரை உயரமாவது போய் சேரும். ஆல் நைட்டு ஜெபம் பண்ணோம்னா நம்முடைய ஜெபம் கூரை வரைக்குமாவது போய் சேரும். நான் சொல்கிறேன், உங்கள் ஜெபம் உங்கள் மூக்களவு கூட போக வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் கர்த்தர் வந்து கூரையில் இல்லைங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறார். இவர் என்னமோ இங்கே இருந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி ஏணி போட்டு கொஞ்சம் ஜபத்தை ஏற்றி விடுற ஒரு மாதிரி பேசுகிறாரு. ஆல் நைட் நாங்கள் முயற்சி பண்ணி இந்த ஜபமெல்லாம் கூரை வரைக்கும் போய் சேர்றதுக்கு நாங்கள் அனுப்புகிறோம் பிரதர். அனுப்பாதீங்க பிரதர், எங்கேயும் போக வேண்டியதில்லை. இருதயத்திலே பெரியவர் இருக்கிறார், பெரியவர் இருக்கிறார், எனக்குள்ளே அவர் இருக்கிறார். என்னுடைய ஜபத்தை அவர் கேட்கிறார். நான் கேட்கறதுக்கு முன்னால் அதை அறிந்திருக்கிறார். எனக்கு நான் கேட்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு மிகவும் அதிகமாக எனக்கு செய்ய அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். அதை குறித்த உணர்வால் உள்ளத்தை நிரப்புங்கள். பெரிய ஆல் நைட்டா அது இதெல்லாம் வேண்டியதில்லை. Hey!
ஆவியான தேவனுக்கே